Hello flowers, welcome back to Fat Fashion Academy Tamil. I hope that you're all doing great and awesome. In this video, we'll see 10 healthy hair tips. And in these tips, you can avoid and follow these tips. If you follow these two, you can follow your life long. You can follow your hair healthy and you can follow your hair tank. So, let's go to the time. Come on guys, let's go to the video. So number one enna paathina avoid harmful chemicals neenga or shampoo purchase pandringa conditioner purchase pandringa idhula nariya harmful ana ingredients irukum so adella neenga avoid panni natural ana konja nalla chemicals konja nalla preservatives irukra product paathi neenga kandipa vaanganum adha unga hair ku healthy ah irukum neenga nariya chemicals irukra products neenga vaangi apply panninga kandipa unga hair damage pannum so never do it so sari ingredients neenga mukkiyama avoid pannanum SLS sulfates and paraben triclosan polyethylene glycol adhu mattum illama synthetic fragrances indha mari ingredients ellame neenga avoid பண்ணி கொஞ்சம் நேச்சுரலான கொஞ்சம் நல்ல ப்ராடக்ட் பார்த்து வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஹேர் ஹெல்தியாக இருக்கும் செகண்ட் ஸ்டாப் லாங் ரன் ஆஃப் ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு நீங்கள் ஒரு ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்கன்னா அது நீங்கள் ஸ்டாப் பண்ணணும் நீங்கள் லைஃப் லாங் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப எஃபெக்டிவான ஷாம்பு உங்களுக்கு டேண்ட்ரஃப் இருக்குன்னா டேண்ட்ரஃபை க்ளீன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ இந்த ஷாம்பு நீங்கள் யூஸ் பண்ணுறதால உங்கள் ஸ்கேல்ப் இருக்கிற ஓவரால் ஆயில் ரிமூவ் ஆகும் எசென்ஷியல் ஆயில்ஸ் கூட ஸ்ட்ரிப் அவே ஆகும் அண்ட் அந்த ஆயில் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்காது அண்ட் உங்கள் ஸ்கேல்ப் ரொம்பவே ட்ரை அண்ட் ஃப்ரிஸியாக மாறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ நெவர் யூஸ் ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு ஃபார் லாங் ரன் ஸோ உங்களுக்கு எக்ஸசிவாக டேண்ட்ரஃப் இருக்குது ரொம்ப இச்சிங் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்கன்னா அந்த டைம் மட்டும் நீங்கள் ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு யூஸ் பண்ணிக்கோங்க அண்ட் உங்கள் ஸ்கேல்ப் திரும்ப நார்மல் பொசிஷன் வந்த பிறகு நார்மல் ஷாம்பு யூஸ் பண்ணி உங்கள் ஸ்கேல்ப்பை நீங்கள் ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க தேர்ட் அவாய்ட் டூ இன் ஒன் ஷாம்பு ப்ளஸ் கண்டிஷனர் சி ஷாம்பூவோட ஃபங்க்ஷனாலிட்டி வேறு அண்ட் கண்டிஷனரோட ஃபங்க்ஷனாலிட்டி வேறு ஷாம்பு பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கேல்ப் லைக் ஓவரால் க்ளீன் பண்ணுறது தான் ஹெல்ப் பண்ணும் அஸ் வெல் அஸ் கண்டிஷனர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நரிஷ்மெண்ட் ஷைன் டெக்ஸ்டர் கொடுக்கறதுக்கு தான் ஹெல்ப் பண்ணும் ஸோ இது ரெண்டுமே ஒரு பாட்டிலில் போட முடியாது ஸோ அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் டூ இன் ஒன் ஷாம்பு கண்டிஷனர் உங்கள் லைஃப்லேயே நீங்கள் வாங்கக்கூடாது ஸோ பெட்டர் அவாய்ட் திஸ் திங் ஃபோர்த் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆயிலிங் யுவர் ஹேர் உங்கள் ஹேர் ஆயில் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு ட்ரை ஸ்கேல்ப் இருக்குன்னா வீக்லி டூ டு த்ரீ டைம்ஸ் நீங்கள் ஆயில் பண்ணுங்கள் உங்களுக்கு ஆயிலி ஸ்கேல்ப் இருக்குன்னா வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் நீங்கள் ஆயில் பண்ணாலே போதும் ஸோ வீக்லி உங்கள் ஸ்கேல்ப்பில் நீங்கள் ஆயில் மசாஜ் கொடுக்குறீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஸ்கேல்ப் ஹெல்த்தியாக இருக்கும் அண்ட் ப்ராப்பரான நியூட்ரிஷன் நரிஷ்மெண்ட் அந்த ஸ்கேல்ப்புக்கு கிடைக்கும் அண்ட் உங்கள் ஹேர் கூட ஹெல்த்தியாக இருக்கும் ஸோ டூ ஆயில் மசாஜ் இந்த விஷயத்தை நீங்கள் மிஸ்ஸே பண்ணக்கூடாது ஃபிஃப்த் இந்த விஷயம் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் ஃபாலோ பண்ணணும் ட்ரிம் யுவர் ஹேர் ஸோ ட்ரிம்னு சொல்லும் போது சொட்டை அடிக்கணும் அவர் ஃபுல்லாக ட்ரிம் பண்ணணும் அந்த மாதிரி நான் சொல்லல உங்கள் ஹேர் வளர்ந்துருக்குன்னா அதை நீங்கள் அட்லீஸ்ட் கட் பண்ணுங்கள் கொஞ்சமாவது கட் பண்ணுங்கள் ஒரு மந்தில் ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் நீங்கள் கண்டிப்பாக கட் பண்ணி ஆகணும் ஏன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் கழிச்சு உங்கள் ஹேரில் ஆட்டோமேட்டிக்காக ஸ்பிளிட்டன்ஸ் வரும் ஸோ அந்த ஸ்பிளிட்டன்ஸை ஃப்ரீ பண்ணுறதுக்கு நீங்கள் உங்கள் ஹேரை கட் பண்ணணும் அண்ட் இப்படி நீங்கள் கட் பண்ணினா உங்கள் ஹேரோட க்ரோத் கண்டிப்பாக பூஸ்ட் ஆகும் நீங்களே அதை பார்ப்பீங்க நீங்கள் எல்லா மந்த்லேயே ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் அந்த ஸ்பிளிட்டன்ஸை மட்டும் நீங்கள் கட் பண்ணிங்கன்னா ஸ்பீடாக உங்கள் ஹேர் பார்த்தீங்கன்னா க்ரோ ஆகும் ட்ரஸ்ட் மீ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஒரு சேஞ்ச் நீங்களே பார்ப்பீங்க ஸோ சிக்ஸ்த் பார்த்தீங்கன்னா டயட் அண்ட் நியூட்ரியன்ஸ் டயட் பார்த்தீங்கன்னா உண்மையிலே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் உங்கள் ஹேர் ஹெல்த்தியாக இருக்கணும்னா உங்கள் டயட் பார்த்தீங்கன்னா க்ளீனாக இருக்கணும் நீங்கள் நிறைய ப்ரோட்டீன் கெரட்டின் பயோட்டின் வைட்டமின் பி செவன் பி எயிட் பி டுவெல் இந்த மாதிரி பயோட்டின் ஃபுட்ஸ் எல்லாம் நீங்கள் கண்டிப்பாக சாப்பிட்டாகணும் இந்த மாதிரியான வைட்டமின்ஸ் உங்கள் பாடியில் என்ட்ரு ஆகும் போது உங்கள் ஸ்கின் அண்ட் ஓவரால் உங்கள் ஹேர் கூட ஹெல்த்தியாக இருக்கும் ஸோ இது எதில் எல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்ல இருக்குது ஃபிஷ் மீட்டில் கூட இருக்குது அது மட்டும் இல்லாமல் வெஜிடபிள்ஸில் இருக்குது நல்ல க்ரீன் வெஜிடபிள்ஸ் நீங்கள் கன்சியூம் பண்ணுறீங்க ஃப்ரூட் எல்லாம் கன்சியூம் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இனஃப் பயோட்டின் அமௌண்ட்ஸ் உங்களுக்கு இனஃப் ப்ரோட்டீன் அமௌண்ட் உங்கள் ஸ்கின் அண்ட் ஹேருக்கு கிடைக்கும் அண்ட் இது நீங்கள் கண்டினியூஸாக லாங் டர்ம் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் ஹேர் கூட ஹெல்த்தியாக இருக்கும் அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் டயட்டில் கொஞ்சம் விஷயங்கள் நீங்கள் அவாய்ட் பண்ணணும் சால்ட்டி சுகரி ஸ்பைசி ஆயிலி ஜங்கி ஃபுட்ஸ் இதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணி ஆகணும் இதெல்லாம் அவாய்ட் பண்ண முடியாது பட் இன்டேக் அமௌண்ட்டை ரிடியூஸ் பண்ணலாம் ஸோ இதோட இன்டேக் அமௌண்ட்டை நீங்கள் ரெடியூஸ் பண்ணி ஹெல்த்தி ஃபுட்ஸ் நீங்கள் ஓவராக கன்சியூம் பண்ணுங்கள் உங்கள் ஹேர் அண்ட் ஸ்கின் கண்டிப்பாக ஹெல்த்தியாக இருக்கும் செவன்த் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவாய்ட் ஃப்ரிக்ஷன் உங்கள் ஹேரை பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் டச் பண்ணுறது புல் பண்ணுறது ரப் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் அவாய்ட் பண்ணி ஆகணும் தேவையில்லாமல் உங்கள் ஹேரை டச் பண்ணாதீங்க அண்ட் முக்கியமான விஷயம் உங்கள் ஹேர் வெட்டாக இருக்கும் போது தான் மெயினாக நீங்கள் டச் பண்ணக்கூடாது புல் பண்ணக்கூடாது டவல் ட்ரை பண்ணும்போது ஹார்ஷாக டவல் ட்ரை பண்ணக்கூடாது இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் ஹேர் கண்டிப்பாக டேமேஜ் ஆகும் அண்ட் வெட் ஹேர் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ரொம்ப ஃப்ரெஜைல் அது வந்து கிளாஸ் மாதிரி ஈஸியாக வந்து ஃபாலோ ஆக சான்ஸ் இருக்குது ஸோ இந்த மாதிரி ஹேரை நீங்கள் டச்சே பண்ணக்கூடாது அது ட்ரையான பிறகு உங்களுக்கு உங்கள் ஹேரை செட் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்கள் ஹேரை தேவையில்லாமல் டச் பண்ணுறது உங்கள் வெட் ஹேரை தேவையில்லாமல் ரப் பண்ணுறது இதில் அவாய்ட் பண்ணிக்கிட்டு ஒரு ஹெல்தி ஹேர் டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க டோன்ட் பி அக்ரெசிவ் மேன் எயித் இம்பார்ட்டன்டான ஃபேக்டர் கோம்ப் யுவர் ஹேர் உங்கள் ஹேரை கோம் பண்ணுங்கள் அட்லீஸ்ட் ட்வைஸ் அ டே கோம் பண்ணுங்கள் இப்போ லாக்டவுனால நிறைய பேர் வீட்டில் இருக்காங்க அண்ட் அவங்க ஹேரை கோம் பண்ணாமல் இருக்காங்க இந்த மிஸ்டேக்கை நீங்கள் பண்ணாதீங்க டெய்லி மார்னிங் அண்ட் நைட் அட்லீஸ்ட் கோம்ப் யுவர் ஹேர் ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஹேரில் இருக்கிற ஸ்பிளிட் ஐன்ஸ் வந்து ஃபுல்லாக ஃப்ரீ ஆகும் அண்ட் உங்கள் ஹேருக்கு கரெக்டான ஒரு டெக்ஸ்டர் கிடைக்கும் ஸோ இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணி ஆகணும் நீங்கள் அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணல தான் உங்கள் ஹேர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேமேஜ் ஆகும்
ரொம்ப ஃப்ரிஸி ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ அட்லீஸ்ட் ஒரு மார்னிங் ஒரு நைட் இந்த மாதிரி நீங்கள் கோம் பண்ணிக்கோங்க, உங்கள் ஸ்கேல்ப்பு கூட ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ நைன்த் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ட்ரை மசாஜ் யோர் ஸ்கேல்ப். ஸோ உங்கள் ஸ்கேல் பார்த்தீங்கன்னா பொதுவாக ட்ரையாக இருக்கும் போது அதுக்கு ஒரு சாஃப்டான மசாஜ் நீங்கள் கொடுத்துக்கோங்க. ரொம்ப ஹார்ஷாக மசாஜ் பண்ணாமல் சாஃப்டாக நீங்கள் டீல் பண்ணுங்கள். நீங்கள் தூங்கி எழுந்து போகிற காலையில் இந்த டைம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கேல்ப் ட்ரையாக இருக்கும். ஸோ இந்த டைம் நீங்கள் ஒரு 3 minutes மசாஜ் நீங்கள் ஜஸ்ட் கொடுத்தா போதும். ஸோ இது நீங்கள் பண்ணுறதால உங்கள் ஸ்கேல்ப்பில் பார்த்தீங்கன்னா பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆகும். உங்கள் ஸ்கேல்ப்பில் ஏதாச்சும் ஹேர் ஃபாலிக்கல் டெட்டாக இருக்குன்னா, அவ்வளோ ஆக்டிவாக இருக்காமல் இருக்குன்னா அந்த ஹேருக்கு புதுசாக ஒரு லைஃப் அந்த பிளட் கொடுக்கும். ஸோ இப்படி நீங்கள் பண்ணுறதால உண்மையிலேயே உங்கள் ஸ்கேல்ப்புக்கு பெனிஃபிஷியலான ரிசல்ட்ஸ் நீங்களே பார்ப்பீங்க. ஸோ மறக்காமல் ட்ரை மசாஜ் யோர் ஸ்கேல். அண்ட் ஃபைனலாக 10th விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லிவ் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ. இப்போ உள்ள காலத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஜெனெட்டிக்லி ஹேர் லாஸ் கிடையாது, பட் ஸ்ட்ரெஸ்னால நல்ல ஹேர் போட்டுது. இது சயின்டிஃபிக்லி ப்ரூவன், நிறைய பேர் ரிசர்ச் பண்ணி சொல்லியிருக்காங்க இதை பற்றி. ஸ்ட்ரெஸ் நீங்கள் ஓவராக எடுத்தீங்கன்னா நிறைய ஹேர் ஃபால் ஆகும். ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பாடியில் ஹார்மோனல் லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா டோட்டல் ஃப்ளக்சுவேட் ஆகும். அண்ட் உங்கள் கார்டிசோல் ஹார்மோன்ஸ் கூடுதலாக ப்ரொடியூஸ் ஆகும். இதனால் உங்கள் ஹேர் கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகும். ஸோ நீங்கள் ஓவராக ஸ்ட்ரெஸ் எடுக்காமல் உங்கள் வேலை மட்டும் நீட்டாக பார்த்து எப்போதுமே ஹாப்பியாக சில்லாக நீங்கள் இருக்க, அதான் உங்களுக்கு பெட்டராக இருக்கும். அண்ட் உங்கள் ஹேர் கூட ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ தட்ஸ் இட் கைஸ், தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் நம்ப, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா மறக்காமல் தம்ஸ் அப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருங்க. அண்ட் என்னோட சேனலை கூட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான ப்ராக்டிக்கல் கண்டென்ட் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அண்ட் ஃபைனலாக என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் கூட பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஏன் கூட ஆக்டிவாக இருக்கணும், ஏன் கூட உங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு என்னோட ஃபோட்டோஸ் பார்க்கணும், ஹேர் ஸ்டைலிங் பிக்ஸ், மோட்டிவேஷன் வேணால் எனக்கு டிஎம் பண்ணிக்கோங்க. சூன நான் உங்களை ரெஸ்பாண்ட் பண்ணி உங்களை எப்போதுமே ஹெல்ப் பண்ண நான் ரெடியாக இருப்பேன். ஸோ அண்டில் தென், சி யூ காய்ஸ் இன் அனதர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ. பை.